ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூஸ் வியூ. இன்னைக்கு நம்ம செய்ய போறது கர்ணக்கிழங்கு வறுவல். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கர்ணக்கிழங்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து சில ஊரில் சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, நம்ம இதை கர்ணக்கிழங்குன்னு சொல்கிறோம். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கர்ணக்கிழங்குல கொஞ்சம் உப்பு மஞ்சள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கர்ணக்கிழங்கு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம், இதை இப்போ எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றியிருக்கேன், எண்ணெய் கொஞ்சம் காய்ஞ்சதும் இதில் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, இந்த நேரத்தில் நம்ம கர்ணக்கிழங்கு போட்டுக்கலாம். ஸ்டவ் ஸ்லோ பண்ணிக்கோங்க. இது நல்லா பொன் வறுவலாக வரட்டும், அதுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். இப்போ கர்ணக்கிழங்கு நல்லா வதங்கிடுச்சு, இந்த மாதிரி கலர் மாறினதை எடுத்துருங்க. இதே மாதிரி நம்ம வச்சுருக்கிற கர்ணக்கிழங்கு எல்லாம் பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயில். நம்ம கர்ணக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம கர்ணக்கிழங்கு வறுத்த எண்ணெயே கொஞ்சம் மிச்சம் இருக்குது, இதே நம்ம வறுவலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம், ரெண்டு காஞ்ச மிளகாய். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம்லாம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து கர்ணக்கிழங்கு வேக வைக்கும் போதே மஞ்சத்தூள் உப்பு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டுக்கலாம். நீங்கள் மிளகாய்த்தூளை வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நாங்கள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா 1.5 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாயத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம கர்ணக்கிழங்கு வேக வச்சு எண்ணெயில் பொறிச்சு வச்சுருக்கோம்ல, அதை இந்த நேரத்தில் ஆட் பண்ணும். இது வறுவல்ன்றதுனால ட்ரையாக தான் இருக்கும். இது சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இதுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை, இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். இதுக்குன்னு ஒரு பொடி தயார் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம். இதை வந்து நல்லா வறுத்து குறைன்னு மிக்சியில் அரைச்சி வச்சுங்க. இதுதான் இந்த பொடி இந்த வறுவலுக்கு ஒரு ஹைலைட்டாக இருக்கும். இப்போ நம்ம அந்த பொடியை தூவிக்கலாம். இதில் சோம்பு, மிளகு, சீரகம் 1 ஸ்பூன் நல்லா வறுத்து பொறி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பொடி கர்ணக்கிழங்கு எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கம கமன்னு வாசனை வருது.
For 2 minutes number moody vichikla. And then the podi, karna karanga, yellamel, alla mix out. Perennim shy dichi, number patarn the pakla, karna karanga, wherever they beat them. With a poop and the color is the one. In the natural number of car and la seria are comes out of the section. Karna karanga, wherever ready idichi, in the natural number stuff off panilla. Friends, super ana karna karanga varuval ready aayiduchu ipo plating ella mudichitom karna karanga varuvala ungalukku pidichinda like pannunga share pannunga comment pannunga subscribe pannunga marakama bell button click pannunga appo dhaan naanga podra video la odanukodan ungalukku notification varum. Thank you for watching friends.